அதிடிவிக்கு வணக்கம். என் பேர் சுஜித். நான் வந்து இலை ஃபிலிமில் ஆண்டி ஹீரோவாக நடிச்சிருக்கேன். தமிழில் வந்து என் முதல் ஃபிலிம் தான். ஆனால் நிறைய நியூ ஃபேஸை நடிச்சிருக்க ஃபிலிம். ஆனால் இந்த ஃபிலிம் பார்க்கும்போது இதில் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்குன்னு யாரோ என்ன நினைப்புவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபிலிமுக்கு தேவையான இதில் பண்ணியிருக்கேன். പിന്നെ വന്ന് VFX അത് നിറയെ ഫിലിം പാത്തിരിക്കേ ബാഹുബലി മാതിരി പെരിയ പെരിയ ഫിലിമെല്ലാം പാത്തിരിക്കേ അതിലെല്ലാം VFX പെരുസാ പണി വെച്ചിരിക്കേ ആ എന്ത് ഫിലിമിൽ VFX വന്ന് ഒരു ഊരിക്ക് തേവയാണ് വിധത്തിൽ രൊമ്പ ഓവറല്ലാമ അത് കറക്റ്റാ പാത്ത അത് തെരിയവേ ഇല്ല അത് മാതിരി ഒരു ഗ്രാഫിക്സ് പണി വെച്ചിരിക്ക നല്ല രീതിയിൽ ഒരു പുതുസാ ഒരു വിഷ്വൽ ട്രീറ്റ്മെൻറ്റ് ഇന്ന് ഫിലിമിൽ പാക്ക அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பார்க்கும்போது முதல் ஒரு முடிவு வரைக்கும் அது ஒரு டென்ஷன் க்ரியேட் பண்ணி போகுது ஃபிலிம். எல்லோரும் நல்ல கேரக்டர் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபிலிமுக்கு டேரக்டர் வந்து தினேஷ் ராஜ். அவங்க வந்து எல்லா ஓரோ கேரக்டரும் அவங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மாதிரியே எடுத்து அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி இதில் அவங்க ஒவ்வொரு அளவையும் நடத்தி வச்சுருக்கேன். அது அதனால இந்த ஃபிலிம் இவ்வளோ நல்ல அவுட் கிடச்சிருக்கேன். நான் ஃபிலிம் எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். இது பெரிய ரேட்டாக இருக்கும் ஆசைப்படுறேன். தந்தை தீயினருக்கு என் வணக்கம். நான் தினேஷ் ராஜ், இளைய படத்தோட டைரக்டர். இட்ஸ் மை ஃபஸ்ட் தமிழ் மூவி இளை. இல்லைன்னா 1991 நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அந்த காலகட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு 6 மாதம் ஆரம்பிச்சோம். கடைசியில் தான் நார்வோயில் பக்கத்தில் தெல்லாந்திக்கிட்ட ஒரு உடையார்வம்னு ஒரு அழகான ஒரு கிராமம் கிடச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அருமையான அழகான ஒரு கிராமம் கிடைக்கவே இல்லை. ஆனால் எங்கே பார்த்தாலும் டெலிஃபோன் டவர்ஸ் இருக்குது, அப்புறம் மின்சார கம்பிகள் இருக்குது. ஆனால் ரொம்ப அருமையான கிராமத்தில் நிறைய தேடிட்டு கடைசியில் தான் இந்த கிராமம் கிடச்சிது. அப்புறம் இந்த ஸ்டோரி வந்து ஒரு பொண்ணோட எஃபர்ட் தான், எய்ம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பெண் எடுக்கிற எஃபர்ட் எவ்வளோ அதுதான் இந்த ஸ்டோரியோட முக்கியமான விஷயம். நல்லா VFX யூஸ் பண்ணியிருக்கு. பெரிய படத்துக்கெல்லாம் பண்ணுற மாதிரி சின்ன பட்ஜெட்டில் இருந்து நான் தான் இந்த VFX பண்ணியிருக்குது. பூரா VFX இருக்குது. ஸ்டார்ட் டு எண்டு எல்லா சென்ஸ்லும் இல்லையா, தெரியாமல் பண்ணியிருக்கு. VFX பண்ணுறது அதில் முக்கியம். ஆனால் VFX பார்க்கும்போது அது மக்களுக்கு தெரியாமல் இருக்கணும், அவ்வளோ ரியலாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ப்ரீவியஸ் ஷோ பார்த்துட்டு எல்லோரும் சொல்லியிருக்கு VFX எது எங்கேயும் தெரியாத தெரியாமல் பண்ணியிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் படத்தை பற்றி எல்லோரும் நல்லா சொல்லியிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். அப்புறம் ஃபிலிமுக்கு இலைன்னு தான் தலையிட்டு கொடுத்துருக்குது. இலை இயற்கையிலேருந்து எடுத்தால் இதுதான் இலைன்னு ஒரு டைட்டில். ஆனால் இலை தான் இயற்கை. நம்ம உயிர் இருக்குதா எல்லாத்துக்கும் மூச்சுக்கு சுவாசம் கொடுக்குது இலை தான். ஆனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஆல் ஓவர் ஹியூமன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நேச்சுரில் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. டைட்டில் சாங்கில் இலையை பற்றி தான் சொல்கிறது, இலை இலை நீ எங்கே இருந்தாலும் அங்கே உயிர் இருக்கும். அப்படி நல்லா லிரிக்ஸில் நல்லா மென்ஷன் பண்ணியிருக்குது லிரிக்ஸ் ரைட்டர் சௌமியராஜ். அப்புறம் நல்ல 4 சாங்ஸ் இருக்குது. விஷ்ணு வி திவாகரன் தான் அந்த மியூசிக் டைரக்டரு. நல்ல அருமையான சாங்ஸு. ஒரு வாட்டி கேட்கும்போதே கண்டிப்பாக எல்லாருக்கும் அது ஃபீல் பண்ணிடும். நல்லா வந்திருக்கு. அந்த கிராமத்தோட 100% பியூட்டியும் ஒளிப்பதிவு பண்ணுற சந்தோஷம் சில நல்லா கேப்சர் பண்ணியிருக்கு. அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, டைரக்ஷன், VFX, வேற என்ன ஒரு சீவோட கேன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் அந்த படத்துக்குள்ளே நீங்கள் பண்ணியாக சொல்லுங்கள். படத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், அப்புறம் எல்லாத்துக்கும் மீத ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்து VFX பண்ணியிருக்கு. VFX ஷோட்டோட எல்லாம் கலரிங்கும் நான் தான் பண்ணுறது. அப்புறம் படத்தில் எல்லாமே புதுமுகமா இல்லை ஆர்டிஸ்ட்? ஃபிலிமில் எல்லாம் புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டார்ஸ் எதுவும் இல்லை, ஸ்டார்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஸ்டார்ஸ் இல்லாமல் படம் பின்னாடி போகக்கூடாது. அதனால ஒவ்வொரு கேரக்டர்லையும் நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் காஸ்ட் பண்ணியிருக்குது. எல்லாரும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்குது. ஆனால் இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் மூவி தான். ஹீரோயினை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த ஸ்டோரி போகுது. அவர் கதாபாத்திரத்தை நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்குது. அவர் வந்து ஃப்ரம் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அங்கே பெரிய ஹீரோயின்.
ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் மூவி. அப்புறம் ஆன்டி ஹீரோ சுஜித், அவரும் அவரோட ஃபஸ்ட் மூவி தான் இல்லை, ஆனால் அது எங்கேயும் ஃபீல் பண்ணாத, எங்கேயும் ஃபீல் பண்ணாத நல்லா நல்லா பண்ணியிருக்கு அவர். ஒவ்வொரு கேரக்டரோடும் இதில் நல்லா நடிச்சிருக்கு, நல்ல லைஃப் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லா ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கிறேன். ஆனால் இதோட ஒரு மெயின் மெசேஜ்னா, நம்ம ஹீரோயின் ஓரியன்டட் மூவின்னு முதல்ல சொல்லுவீங்க, அந்த ஹீரோயினுக்கு ஒரு எய்ம் இருக்கு. ஜெயலலிதா அம்மா மாதிரி, அப்புறம் இந்திரா காந்தி மாதிரி பெரிய ஆளாயிடும். இப்படி ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு அது முடியாது. ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது அந்த கிராமத்தில். பொம்பளைகளுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்பா மட்டும் சப்போர்ட்டில் இருக்குது, மீதி எல்லாரும் அம்மா தம்பி எல்லாரும் எகென்ஸ்டாக வருது. ஆனால் எல்லாத்துக்கு அந்த கிராமத்தோட ஒரு ஒரு முடிவுக்கு ஆப்போசிட்டில் அவர் ரன் பண்ணுது. ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆக வேணும், பெரிய ஆளாயிடணும், அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவர் ரீச் பண்ணதுக்காக எடுக்கிற எஃபர்ட் தான் இந்த மூவியில் முக்கியமான ஸ்டோரி லைன். இதில் வில்லன் கேரக்டர்ஸ் நிறைய வில்லன் கேரக்டர்ஸில் இருக்குது. ஆனால் ஹீரோயின் ஓரியன்டட் மூவி அப்படி ஃபீல் பண்ணாமல் நல்லா ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா ஃபீலிங்ஃபுல்லாக நடிச்சிருக்கு. April 21 திரையரங்குகளில் மூவி ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துக்கணும். ஆனால் ஒரு ஃபீல் குட் மூவி, ஆனால் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. அது நான் சும்மா சொல்ல மாட்டேன், அது பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துக்கணும். குழந்தைகள் நல்லா வரணும்னு ஆசை இருக்குதா, ஓரோ பேரண்ட்ஸும் கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டி இந்த மூவி பார்த்துக்கணும். ஆனால் அது குழந்தைகளுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிடுவே, பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிடுவே. அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கணும். தந்தி டிவி நேர்களுக்கு என்னோட வணக்கம். நான் டாக்டர் சுவாதி நாராயணன், கேரளாவில் என்னோடய ஊர். நான் வந்து இலைங்கிற என்ற மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து மலையாளத்தில் சூசு சுதி வர்ணிக்கம். செகண்ட் மூவி வந்து இலை தமிழ் மூவி. எப்படி இந்த சான்ஸ் எப்படி கிடைச்சிருக்காங்க? அதான் லாஸ்ட் இயர் தான் நான் வந்து சுசு சுதிகர்மிகம் படம் பண்ணது, ஜெயசூரியோட ஹீரோ தான். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இலை மூவி டைரக்டர் வந்து அவங்க ஒரு 10th standard ஸ்டூடெண்ட், அப்படி ஒரு கேரக்டர் தான் இல்லைங்கிறது. ஸோ அந்த கேரக்டருக்காக அவங்க வந்து தேடிட்டு இருந்தாள். ஸோ அவங்க வந்து ரொம்ப கேர்ள்ஸ் வந்து செலெக்ஷன், ஸ்க்ரீன் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அந்த இலைங்கிற கேரக்டரோட ஃபேஸ் சிம்லராக வந்தது என்னோடய ஃபேஸ்க்கு தான். அப்படி சொல்லி தான் எனக்கு இந்த மூவியில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இளைஞர் இந்த மூவியில். நீங்கள் டாக்டர்னு சொல்கிறீங்க, ஸோ டாக்டர் நான் வந்து ஆயுர்வேத டாக்டர். ஓகே, நீங்கள் எப்படி ஒரு சினிமாக்குள்ளே என்ட்ரானீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து பேசிக்கலி டாக்டராக இருந்தால் கூட டான்ஸ் தான் என்னோடய பேஷன். நான் வந்து ஒரு குஷுப்டி டான்ஸர். ஸோ சின்ன நாள்லேருந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸோ அங்கே கேரளாவில் ஆஷா சரத், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீன் தமிழ் மூவி கூட அவங்க ஆக்ட் பண்ணியிருக்கு. அவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ஸோ அவங்களோட அவரோட கேர் ஆஃப் தான் எனக்கு அந்த மலையாள மூவி வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த இலை மூவி, இது வந்து ஃபுல்லாக ஒரு வில்லேஜில் நடக்கிற ஸ்டோரி, 1990 அந்த பீரியடில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. இதோட இதுக்குன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி, அப்பா அம்மா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த இலைங்கிற இந்த பொண்ணோட அப்பா வண்டி ஹிகட் ஆயிட். ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணன ஸ்ட்ரகிள்ஸ், ஹவு ஷி ஃபேஸ் தட் ஸ்ட்ரகிள், ஹவு ஷி ரீச் ஹர் டெஸ்டினேஷன், அதெல்லாம் தான் இந்த மூவியோட மெயின் த்ரெட். ஓகே, ஷூட்டிங் எங்கெல்லாம் போச்சு? நாகர்கோயில் தான் இதோட மெயின் எல்லாம் ஷூட்டிங் இருந்தது. சோங்காக கம்பம் தேனி அந்த ஏரியாவில் எல்லாம் ஷூட்டிங் இருந்தது. தென் மோர் ஓவர் தட் விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா இல்லை யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ சாங்ஸில் சீன்ஸில் எல்லாம் விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா இதில் ஒர்க் பண்ணியிருக்குது. ஓகே, மலையாளத்துக்கும் தமிழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஆக்சுவலி நான் வந்து 1 மூவி தான் மலையாளம் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது.
அதான் பட் இந்த மூவி கூட இளைஞர் இந்த மூவி கூட இல்ல க்ரூவா இருந்தாலும் எல்லாமே டெக்னீஷியன் எல்லாமே நியூ கமர்ஸ் தான். ஸோ நியூ கமர்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் மூவி தான் அவங்களோட எல்லாம், அவங்க ஆட் சீரியல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்குது. பட் ஸோ எல்லா நாங்கள் எல்லாமே ஒரு ஃப்ரெஷர்ஸ் மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணது. ஸோ வி வர் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுவும் கஷ்டம் எதுவும் ஐ டென்ட் ஃபீல் எனி டிஃபிகல்ட்டிஸ் ஐ டோன்ட் பண்ணி வந்து எதுவும் இல்லை. ரொம்ப கஷ்டம் தான், மார்னிங் டு ஈவினிங் ரொம்ப கஷ்டம் தான். லைக் ஃபன் மூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இந்த படம் ஃபுல்லாக இந்த பொண்ணு எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அதான் மெயின், இந்த மெயின் போர்ஷன்ஸ் அதான். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரை இப்படி வித் ஷீ ஹவ் டு ரன் ஆல் அரவுண்ட் வித் பேர் ஃபுட், தென் சன்லைட், ஹாட் கிளைமேட். ஈவன் சாங் கூட இந்த ரொம்ப நல்ல ஏரியா இருந்தால் போலும் ஐ மீன் சப்பல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சன்லைட் இருக்குது. ஸோ அந்த சாங்ஸ் கூட கஷ்டமாக தான் இருந்தது வைல் ஷூட்டிங். பட் வி ஆர் ஷியர்லி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ குட் ரிசல்ட் ஃபார் ஆல் அவர் ஹார்ட் ஒர்க். இட்ஸ் ஓகே. இதோட டைரக்டர் வந்து பினீஷ் ராஜ். அவங்களோட கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. பட் அவங்க நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம், மலையாளம் ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ ஹீ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தட் ஃபீல்ட். விஎஃப்எக்ஸ் கூட அவங்கள தான் இதில் பண்ணியிருக்குது. ஸோ இட் வில் பி லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தால் தானே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம் ஸோ இட் ஷுட் பி லைக் அ வெரி குட் ட்ரீட் ஃபார் ஆல் தட் ஆடியன்ஸ். ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் எடுத்து தான் நாங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்குது. சென்னை பீப்புள் ஆர் வெரி குட் பிகாஸ் எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்டிவ். ஈவன் வரும்போது எல்லாருமே நம்மளை வந்து சார் அல்லது அம்மா அப்படிதான் கூப்பிட்டது. ஐ லைக் ஐ வாஸ் ஷாக்ட். கேரளாவில் அப்படின்னு கிடையாது, அவங்க வந்து பேர் தான் கூப்பிடும். தெரியாத ஆளுன்னா ஐ மீன் தே ஓன்ட் அப்படி பேசக்கூட வராது. பட் இங்கே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஈவன் நம்ம ரோட்டில் போகும்போது கூட நம்ம ஒரு கேள்வி பிகாஸ் ஏதாவது டவுட்டு வென் வி ஆஸ்க் தம் ரொம்ப மெதுவி மெதுவாக ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் அவங்க எல்லாம் சொன்னோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திங் இன் சென்னை ஒரு தமிழ்நாடு. ஹாபிஸ் டான்ஸிங் தென் ஒப்வியஸ்லி டான்ஸிங். நான் வந்து டான்ஸர். ஸோ டான்ஸிங் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல மூவியாக தான் இருக்கும் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது இதில். நாம் எப்படி நம்ம ஒரு விஷயம் நாம் மனசில் லைக் இதில் இந்த இளைங்கிற கேரக்டர் ஷீ இஸ் வெரி அம்பிஷியஸ் தட் ஷீ திங்ஸ் தட் ஷீ ஹேவ் டு ரீச் அ லெவல் ஆர் ஷீ ஹேவ் டு அச்சீவ் தட் ஹர் டெஸ்டினேஷன். அதெல்லாம் how because in between she has to face some struggles problems. So ila eppadi idellam face pandrathu eppadi avloda dream la how she reached there adha in the movie oda main thread. So idu vandu kandipa oru message adha irukum tamil makkalukku oru chinna story ana romba nalla oru film adha idu verumna expect pandre. So April 21st க்கு இது ரிலீஸ் ஆகிறேன். நீங்கள் எல்லாம் தியேட்டருக்கு போய் பாருங்கள் அண்ட் சப்போர்ட்.